ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீ இருந்தேன்னா அத்தை உனக்கு நான் தலை சூப்பாட்டி விடுவேன், தலைசி விடுவேன். அத்தை தலைசி விட்டா உனக்கு பிடிக்கும்ல? இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, அந்த கொஞ்சம் நேரத்துல சேர்ந்துப்பீங்க, டிவி பார்க்கலாம், விளையாடலாம், பெல்ட் கட்டி விட்டுருக்கேன், விளையாடலாம்ல. இருக்கியா? டியூஷன்லாம் இல்லை, இப்போ இல்லை, டியூஷன்லாம் மூடிட்டாங்க. லாக்டவுனில் முடிய வரைக்கும் வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது. அங்கே போனாலும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். இங்கே இருக்கீங்களா, ஊருக்கு போகிறீங்களா? எங்கே இருக்க, எங்கே இருக்க பிடிச்சிருக்கு? சரி, உனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா, ஊருக்கு போக பிடிச்சிருக்கா? இங்கே இருக்க தானே பிடிச்சிருக்கு. கையல், உனக்கு இவங்க இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கா, ஊருக்கு போகணுமா? இங்கே தான் இருக்கணும். தங்கம், உனக்கு ஊருக்கு போகணுமா? ஏன் நீ மட்டும் போறியா? அண்ணா வரணுமா? அம்மா பார்க்கணுமா? சரி சரி, விடு, போகலாம், விடு. காரணியா போனால் தினம் போவான். அவரை போனதுக்கப்புறம் நீ உட்காந்து அழுவ கூடாது. சரி, அழு. கண்மணி இப்பெல்லாம் குட்டி பட்டாசு பாட்டு கேட்டாலே ஒரே குஷியாயிடுறா. அவங்க அப்பாவை தூக்கிட்டு ஆட சொல்றா, கமலும் தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கா. அப்படி காருண்யா பாப்பா, நான் 100 டேஸ் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. நைட்டு தூங்குற வரைக்குமே இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. கடைசி வரைக்கும் சமாதானம் ஆகவே இல்லை. ஊருக்கு போகணுன்னு பிடிவாதமாக இருந்தா, இதுக்கு மேலே அழுதுருவா அப்படின்ட்டு நாங்களும் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டோம். பாப்பா, வண்டியில் வாந்தி எடுத்துடக்கூடாது, சரியா? அடுத்தவங்க வண்டி. கொஞ்சம் கீழே இறக்கி விடு, கண்ணு வரைக்கும் போயிடுச்சு. கயல், நீரு. பாய் கார், பாய். தீனு அவங்க அப்பானால வந்து கூட்டிட்டு போக முடியல, அவங்க தம்பி அனுப்பிச்சு விட்டாங்க. கமல் வந்து வண்டி ஏத்தி விட போயிட்டா. அப்படி இப்பல என்ன ஒண்ணுது கண்மணிக்கு? கமணி, போர் அடிக்குதா? அந்த அம்மணி என்னமோ பண்ணுது. அந்த அம்மணி மேக்கப் பண்ணி. ஹலோ, ஆ சொல்லுங்க சொல்லுங்க. அரே மேம், மே கவுண்டி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மேம், 5400 ஆதார் கார்டு நம்பர் போடவேக்கு மேம். ஆதார் நம்பர்? ஏன் ஆதார் நம்பரா? தனரா ஆதார் நம்பர் போடு மேம். எதுக்கு? ஆதார் கார்டு லிங்க் மார்பேக்கு மேம். மே கவுண்டி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மார்பே 5400. நான் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டனே. நாட் லிங்க் வந்து மேம். நான் லிங்க் பண்ணிட்டேன். எனக்கு கனரா பேங்க்ல அக்கவுண்ட், எனக்கு கனரா பேங்க்ல அக்கவுண்ட் இல்ல. கொஞ்சம்
இப்போ நீங்க தான் கனரா பேங்க் மேனேஜர், நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? இது கூட அந்த தேங்காய் நார் போடுவாங்கல்ல, தேங்காய் நார் போடுவாங்க, நமக்கு இல்ல இல்ல இப்போதைக்கு இதுதான் இருக்கு. இது வெறும் கல்லா இருக்க மாதிரி இருக்கு, மண்ணு தான் அப்படி இருக்கா? எத்தனை மாசம் ஆச்சு, கெட்டு போயிருந்துச்சுன்னா எக்ஸ்பைரி டேட் பாரு. இப்போ என்ன போட போற? எனக்கு இதெல்லாம் வளக்கணும்னு ஆசை. யாராவது ஒருத்தர் செட் பண்ணி கொடுத்தா நல்லா. செட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அதை நம்ம மெயின்டெய்ன் பண்ணாம செடியா செத்து போச்சுனா? அதனால என்ன பண்ணனும்னா, இத பத்தி நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொண்ணா நம்மளா வச்சு பழகணும். ஃபோன் எடுத்துட்டு வாடா. சோ நம்மளா ஒவ்வொண்ணா கத்து என்ன சாப்பிட்ட? வாழைப்பழம். அஜி குடிச்சா? அஜி அம்மா வாழைப்பழம் நட்டு, அம்மா வாழைப்பழம் நட்டு வைக்க போகுது. அம்மா விவசாயி ஆயிடுச்சு. அம்மா விவசாயம்னா தெரியாது, அம்மா கத்துக்க போறேன். நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா, உங்க வீட்டு முன்னாடி இருக்கிற இடத்துல கார்டன் வைங்க, மாடித்தோட்டம் வைங்க, இது எல்லாமே எனக்கு இருக்கு, செயல்படுத்த முடியலையே. முன்னாடி பில்டிங் கட்டிட்டு மேலே ஒவ்வொன்றா நம்ம வந்து பில்டிங்கை முடிச்சு வேலையை முடிச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏய் விடுங்கடா, போய் நீ போய் டப்பால தண்ணி மட்டும் அம்மா போடுவோம். சிந்தாம கொண்டு வா. சிந்திதே நட்டு வேணாமா? கண்மணி நீ நட்டு வைடா. ஆமா நட்டு வைக்கிறியா? இப்படி உள்ள சொருகு, இப்படி சொருகணும், இங்க பாரு, இப்படி புடிச்சுக்கணும், வேற இந்த பக்கம் இருக்கு பாரு, அப்படியே சொருகுல. இப்படிடா, இப்படி புடிடா, இப்படியே வச்சு சொருகுடா, அப்படியே உள்ள அப்படா. அவ்வளவுதான், குட் கேர்ள், சூப்பர் 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 சூப்பர். இப்படியே வைக்கணும் சரியா? பெருசாகி மரமாகி அதுல இருந்து காய் வந்து பாப்பா உனக்கு என்ன செடி வைக்கணும் சொல்லு. உனக்கு மாம்பழம் மாம்பழம் நம்ம தோட்டத்துல வைக்கிறாங்கல்ல, தாத்தா தோட்டத்துல இருக்குல்ல, தோப்பு வச்சிருக்காங்கல்ல, இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகும். இன்னொரு 3 வருஷம் ஆகும் அங்க மாங்காய் வர்றதுக்கு.
அம்மா ஊத்திக்குவேன். அதை என்ன பண்ற நீ விட்டு அது மழை மாதிரி தெரியல, அது சமாதி மாதிரி தெரியுது. பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ஒரு பாப்பா இது என்ன தெரியுமா? மண்புழுவோட சாணி. அதை எடுத்து நீ கையில வச்சு ஏச்சி சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் சீச்சின்னு சொல்லிட்டே பண்ணிடுற. ஜூன்ல ஸ்கூல் திறந்துருவாங்க. இந்த ரெண்டு நாய்களையும் ஸ்கூலுக்கு துரத்தி விட்டு வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா கொரோனா பண்றேன். கொரோனா மட்டும் என் கையில கட்டிச்சு போட்டு தெரியட்டும். இந்த வருஷமும் இப்படிதான் போக போதா? இந்த கையில சும்மா வச்சுக்கிட்டே இருக்க, இதையும் போட வேண்டியதானே. அறிவு இல்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு. போதும் போதும் போதும். அதுக்கப்புறம் அமுக்க வேணாம், அமுக்கணும் இருக்கணும், அமுக்கணும். நம்ம இந்த பயிர் போட்டுட்டு அப்புறமா போட்டுக்கலாம் மேலாப்ல. ஆமா அந்த இது உடைக்கணும்ல, உடைச்சுதான் போடணும், அப்படின்னா தான் வளரும். உடைக்கலன்னா எப்படி வித வரும் இல்லையா? தட்டுனா உடஞ்சு போகும், சுக்குச்சி சளி சளியா நொறுங்கி போகும். சும்மா அதை வந்து ரெண்டு ரெண்டா உடச்சா மட்டும் போகும். இது என்ன மல்லி தானே? நானும் எத்தனை தடவை போட்டுட்டேன், ஒரு தடவை கூட வளரல. இந்த தடவை வளரல. அதுக்கப்புறம் விவசாயத்தை கைவிடலாம். வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த தடவை. நீங்க நோ நோ இதை நான் போட்டுக்கிறேன், நீங்க போட வேணாம். நோ 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 இது வந்து நீங்க நிறைய போட்டீங்கன்னா அப்புறம் வளராது. பொருடா பிளீஸா. போதும் 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 போதும். ஐயோ இதுக்கு மேல போட்டா வளராது. போதும் 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 மேல தண்ணி தெரியுது. என்ன வளக்கலாம்? தக்காளி வித போடலாமா? அடுத்து ஒரு யானை வளக்கலாம். போடா. போது போது எந்திரிக்க, இதெல்லாம் கூட்டி அள்ளி போடுற, அள்ளி போடுற. அவ்வளவுதான், போய் கைய கழுவுங்க, ஓடுங்க. மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு காளான் பிரியாணி செய்ய போகிறேன். காளான் வந்து இடையில கொஞ்ச நாள் வாங்காமல் இருந்தேன். நேற்று காளான் வித்துட்டு வந்தாங்க, அதனால காளான் வாங்கினேன். தீனு காருண்யாலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் காளான் வாங்கினேன். இன்றைக்கி காலையில் பாப்பா எந்திரிச்சு நான் ஊருக்கு போவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு ஊருக்கு போயிட்டாங்க. காளான் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அதனால் நான் காளான் பிரியாணி வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை.
மதிய லஞ்ச் ரெடி, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் உங்கள் வெயிட் இப்போலாம் காட்டுறதில்ல ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 72.5 kg இருந்தது. நான் இப்போ டயட்லையும் இல்லை, டெய்லியும் வெயிட் காட்டி விளாக் போட்டால் ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது ஏன் உங்கள் வெயிட்டை டெய்லியும் காட்டுறீங்க, ஒரே வெயிட் தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னோட வெயிட்டை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் காட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். கொட்டிரும் பாப்பா. ஆர்டுன்னு சொன்னா கேக்குறியா? ஸ்டைல் எங்க? ஓ, நகை சிந்தாம இருக்கிறதுக்கா? பரவாயில்ல பரவாயில்ல, அறிவு இருக்கு. நமக்கு நம்ம இந்த இடத்த சரி பண்ணிட்டு அப்புறமா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, வீட்டை பெருசாக்கிக்கலாம். வீடு சின்னதா இருக்கு. இப்படியே அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து காத்து அமைக்கிட்டீங்க. இப்ப இந்த இடமே ஃப்ரீயா இருக்கு. ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட் டின்னருக்கு வந்து சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு சோம்புலாம் தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதும் ஒரு பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்றலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்ருங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஊற வச்சு வேக வச்சுருக்க சுண்டலை வேக வச்ச தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் தண்ணியாக வேணுன்றதை பொறுத்து நீங்கள் தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த தண்ணியே போதுமானது. வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 சில்லு அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றிருக்கனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். இதை நல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா ஒருக்க கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சன்னா மசாலா இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்.
நைட் டின்னருக்கு சன்னா மசாலா ரெடி, சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் கண்மணிக்கு நான் தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.